ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு த ட்ரெண்டிங் கேக். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10 இன்ஃபர்மேஷன், அதாவது புதுசு புதுசாக ஒரு 10 இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருவோம். அந்த 10 இன்ஃபர்மேஷனும் உண்மையிலேயே ரொம்ப வேற லெவலான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. மறக்காம எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அண்ட் தென் வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முன்னணி சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனம் வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் காரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காரோட ஆரம்ப ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா இருக்கும். ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதோட ரேட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சொகுசு காரை வந்து மேற்கொண்டு எப்படி சொகுசாக்குறது, அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்புல எப்படி வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க. அந்த காரோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இந்த காரை இன்னும் எப்படி சொகுசுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அது வேற லெவலாக இருக்குது. அந்த ஒவ்வொரு டிசைனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உள்ள இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது பெட்ரோல் வாங்க இந்த மாதிரிலாம் முன்னாடிலாம் பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடும் அப்படின்னு இருந்துச்சு, இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து எலக்ட்ரிக் கார் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அதுலேயே நம்ம இந்த காரையும் வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வடிவமைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு எலக்ட்ரிக் கார், உங்களால் நம்ப முடியாது, ஆனால் அதே உண்மை, இது ஒரு எலக்ட்ரிக் காரு. ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தை வந்து 4.5 வினாடியிலே பேருந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடா வேற போகும். இதோட சார்ஜர் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 34 நிமிஷத்துல வந்து 80% சார்ஜ் ஆயிரும் சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு கெப்பாசிட்டி, சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு. அதுக்கு ஏத்தாப்புலதே ரேட் இருக்கும், ரேட்டை நான் கடைசி சொல்லிடுறேன். இதுல இன்னும் ஸ்பெசிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டாலே போதும், 530 கிலோமீட்டர் வரைக்கும் போலாமா. அந்த அளவுக்கு ஸ்பெசிலிட்டி வேற லெவலில் வச்சிருக்காங்க. இந்த காரோட ஃபைனல் ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 கோடி. இந்த மாதிரி காரோட ஆரம்ப ஸ்டேஜ் வந்து 1 கோடி ரூபா, அதுக்கு மேலதே இருக்கும். 7.5 கோடி வச்சிருக்காங்க. இந்த காருக்கு இந்த ரேட் வந்து ஒருத்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒருத்துதேன். ஏன்னா ஸ்பெசிலிட்டி பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் வச்சிருக்காங்க. நார்மலா டீசல் போடுற ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு 1 கோடி ரூபா வச்சிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக் கார் தானே, அப்போ வந்து 7.5 கோடி வச்சதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெர்மனெண்ட்டாக அதுதானே இருக்கும். ஆனால் 530 கிலோமீட்ரு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெசிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா, உண்மையிலேயே ஒரு சூப்பரான காரணம்னு சொல்லுவோம். சரி வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசந்த ஒரு நிறுவனம் வந்து 2023 ஆய்வறிக்கை பண்ணியிருக்காங்க. என்ன ஆய்வறிக்கைன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து எப்படி சரளமாக இங்கிலீஷ் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாநிலம் ரெண்டு மாநிலம் இல்லை, 26 மாநிலங்களில் இந்த மாதிரி செக்அப் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே மொத்தம் 48% அந்த மாதிரி வந்துச்சான். சரளமாக ரெண்டாவது ஒரு புக்கை கூட வாசிக்க முடியாமல், இங்கிலீஷ் பேசிக்காக அந்த ஒரு ரெண்டாவது புக்கை கூட வாசிக்க முடியாமல் இருந்திருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன் கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஒசூரில் வந்து ஒரு ஸ்கூல் வந்து இடிஞ்சு விழுந்துருது. அதாவது ஸ்கூல்னா பில்டிங் இப்போதான் கெட்டிக்கிருக்காங்க. அந்த பில்டிங் வந்து கெட்டிக்கிருக்க பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருது. இதை பார்த்த உண்மையிலே என்னடா அது கெட்டிக்கிருக்க பில்டிங்கே இடிஞ்சு விழுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா, பில்டிங்கை வந்து ஃபுல்லாமே கட்டி முடிச்சிருவாங்க. கட்டி முடிச்ச பின்னாடி ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா கழிச்சு இடிஞ்சு விழுந்தா அதில் ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போதான் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த இமேஜை கூட போறேன் பார்த்துக்கோங்க, கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங் வந்து அந்த சில்க் அந்த என்ன இது போடுவாங்கல்ல, பெல்ட் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. அதுல வந்து 2 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. இது வந்து சோகமான விஷயமா இருந்தாலும் பல பேர் உயிரை வந்து இப்பயே காப்பாத்துறாங்களா, ஏன்னா மாணவர் அது பில்டிங் வந்து கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அந்த மாணவர்கள் எந்தியா வருவாங்க. எந்தியானவொன்னே அதுக்கப்புறம் இருந்தா ரொம்ப உயிர் சேதமா இருக்கும். அதுக்கு இது வந்து எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் இந்த மாதிரி நியூஸை வந்து நான் கேள்விப்பட்டது இல்லை. இதே ஃபர்ஸ்ட் டைம், உங்களுக்கு இதே ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுல 2 பேர் இறந்துட்டாங்க. அண்ட் தென் 16 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் இன்ஃபர்மேஷன் போட்டாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னடா பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் சித்தூர்ன்ற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து 23 வயசு அவனுக்கு ஹேமாகுமார்ன்ற பேர் வந்து ஹேமாகுமார், அவர் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிடறாரு. அதாவது இறந்துடுறான்னா இறந்துடுறான்னு இல்லை, மூளைச்சாவு அடைஞ்சிடறாரு. மூளைச்சாவு அடைஞ்ச அவருக்கு வந்து உடல் உறுப்பு தானம் அளிச்சாங்க. அதுவும் 4 உடல் உறுப்பு, இதயம், சிறுநீரகங்கள், கல்லீரல் அப்படின்னு சொல்லிட்டு 4 உறுப்பையும் தானம் அளிச்சாங்க. இந்த 4 உறுப்புமே உடனடியாக மற்ற எல்லாத்துக்கும் பொருத்தப்பட்டு 4 பேர் உயிரோடு இருக்காங்க. சோகமான விஷயம் என்னான்னு கேட்டேன்னா, இவர் இறந்துட்டாரு. மூளைச்சாவுனா அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, இறந்துட்டாரு. ஓகே, இவர் வந்து செத்து ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்காரு. உண்மையிலேயே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா, இவர் வந்து இறந்ததை முக்கியத்துவம் பார்க்காதீங்க. 4 பேருக்கு உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எப்படி இருந்தார், சாலை விபத்தில் அதாவது ஆக்சிடென்ட், இந்த மாதிரி பைக்கோ வண்டியோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பைக்கு காரு எல்லாரும் வச்சிருக்கவங்க வேகமாக போறதை வந்து தவிர்த்துக்குங்க. தவிர்த்துக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. இந்த மாதிரி விஷயத்த வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் தாராளமாக பகிரலாம். ஏன்னா எதை எதையோ நம்ம சோசியல் மீடியாவில் கண்ட கர்மாந்திரத்தையும் பகிர்வோம். இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம பகிர மாட்டோம், நீங்கள் தாராளமாக சோசியல் மீடியாவில் பகிரலாம். இந்த இளைஞர் வந்து 4 பேர் உயிரை காப்பாற்றிருக்காரு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து சோசியல் மீடியாவில் தாராளமாக பகிருங்க. ஓகே, வாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம்.
உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொனால்டோ, அதாவது கால்பந்து வீரர், மிகச்சிறந்த கால்பந்து வீரர்னு சொல்லலாம். இவருக்கான ஒரு 2023 வந்து விருது வழங்கியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மரடோனா விருது. அந்த விருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விருது வந்து யாரு கொடுப்பாங்கன்னா சிறந்த கோல்களை அடித்த ஒரு வீரருக்கு மட்டும்தான் அந்த விருது கொடுப்பாங்க. இந்த விருதை வந்து 3 தடவை வாங்கியிருக்காரு ரொனால்டோ, உண்மையிலே வேற லெவல் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்ல, மக்களுக்கு பிடித்த ஒரு வீரர்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கியிருக்காரு, சிறந்த கோல்களை அடித்த வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காரு. உண்மையிலே வேற லெவல் கேத்துங்க, வாழ்ந்தா இப்படி வாழணும். அதாவது இவரோட ஹிஸ்டரிலாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஓல்டு வீடியோ எல்லாம் போட்டு பாக்கல. ஒரு சின்ன பையன் வந்து, சின்ன பையனா இருக்கும்போது சும்மா அந்த ரொம்ப நம்ம மிடில் கிளாஸ் சொல்றாங்கல்ல, மிடில் கிளாஸ்க்கு மிடில் கிளாஸ்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தவர் வந்தா இப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் எய்ம் பண்ணிக்கோங்க. அதாவது படிப்புல மட்டுமே எல்லாரும் போய் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்காதுங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸும் நாம், அதாவது ஏழைபாளைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கு, அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி மேலே வர பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க டேலண்ட்டை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி என்னென்ன தெரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக மேலே வர பாருங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பாய்.